வணக்கம் நேயர்களே, நாம் இந்த பகுதியில் பார்க்க போகிறது பாரம்பரிய நெல் ரகமான காட்டு யானம் மற்றும் யானை கொம்பன். இந்த ரகத்தை பாரம்பரியமாக மெயின்டைன் பண்ணிட்டு வரக்கூடிய சத்திய மாவட்டத்தை சேர்ந்த திரு யானை கொம்பு ஸ்ரீராம் அவர் கூட நம்ம நேர்காணல் செஞ்சுருந்தோம். அவர் இந்த பகுதியில் என்னென்ன விளக்கங்கள் கொடுத்துருக்காருன்னா, இந்த பயிர் எப்படி சாகுபடி பண்ணணும், இதை இந்த அரிசியை சாகும்போது என்னென்ன நன்மைகள் மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது அப்படின்றதையும், இந்த வைக்கோலை சாப்பிடும்போது கால்நடைகளுக்கு என்னென்ன வகையான நன்மைகள் கிடைக்குது, எதனால் இந்த பயிர் வந்து நடப்பு முறையில் குறைஞ்சிக்கிட்டே வருது, அதே மாதிரி இந்த பயிரில் இவங்க அதாவது இவங்களோட சந்ததியில் எத்தனாவது தலைமுறையாக பாதுகாத்து பயிரிட்டு வந்துட்டு இருக்காங்கிறத குறிப்பை வந்து ரொம்ப விரிவித்து சொல்லியிருந்தாரு. இந்த பதிவு கொஞ்சம் அதிக நேரம் இருந்தாலும் இதில் சிஸ்டமேட்டிக்காக ஒரு நிறைய ப்ராக்டிக்கல் வேல்யூ உள்ள ஒரு பதிவு தாங்க. இப்போ பாரம்பரிய அரிசி வகைகள் நிறைய இருக்குங்க. இப்போ கருப்பு கவுனின்றது நம்ம ரெகுலராக கேள்விப்பட்ட ஒன்று. இப்போ மற்றபடி வந்து மாப்பிள்ளை சம்பந்தத்துக்கு இன்னைக்கு தெரிஞ்ச ஒன்று, அனைத்து மக்களுக்குமே தெரியும். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு ரகம், இந்த பாரம்பரிய ரகம், இந்த காட்டியம், இந்த அரிசியை பற்றி சொல்லுனா ஆனக்கொம்பு காட்டியம், இதை பற்றி நீங்கள் ஒரு என்டியர் ப்ரொடக்ஷன் டீட்டெயில், அது எந்த மாதிரியான டிமாண்ட் வந்துச்சு, எதனால் மக்கள் கைவிட்டுட்டாங்க. காட்டியானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு அரிசி. சிவப்பு அரிசியாக வந்து அது இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம மக்கள் மத்தியிலேயே மனசுக்குள்ளே எல்லாருமே வெள்ளரிசி சாப்பிட்டு பழக்கப்பட்டுருக்காங்க. எல்லாமே பாலிஷ்டு வந்து ஹைப்ரிட் ரைஸ் சாப்பிட்டு பழக்கப்பட்டதுனால இந்த பாரம்பரிய அரிசியை பற்றியும் அதோட வந்து பார்த்திங்கன்னா பயன்களை பற்றியும் அதோட உற்பத்தியை பற்றியும் அவங்க வீட்டு கொண்டு போய் நம்மளால் சேர்த்த முடியாது. காரணம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நெற்பயிர்களோட வயது வந்து பார்த்திங்கன்னா 120, 90, 130 நாட்களில் நெற்பயிர்களோட வயது முடிஞ்சிருக்கும். அப்போது அந்த மாதிரி நெல்லை வந்து உற்பத்தி பண்ணுறதுனால அரசாங்கத்துலேயுமே வாய்க்காலில் வந்து நெற்பயிருக்கு தண்ணி திறந்து விடுறாங்க. அப்படி திறந்து விடக்கூடிய தண்ணியினோட காலம் வந்து பார்த்திங்கன்னா 130 நாள் தான் திறந்து விடுறாங்க. அப்போ 130 நாள் பயனுள்ள நெல்லை தான் வந்து அவங்க வைக்க முடியும். இப்போ நான் சொல்லக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய காட்டியான ஆணைக்கொம்பன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாத பயிர், 180 நாட்கள். அப்போ 180 நாள் வயதுடைய ஒரு நெல்லை இவங்க வந்து 130 நாள் பயிர் பண்ண முடியாது. இந்த காரணத்தினால தான் விவசாயிகளாக இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய விவசாயிகள் அதை வந்து பயிர் பண்ணுறது, பயிர் பண்ணாமையே போனதுனால நடைமுறையில் இந்த நெல்லோட விதைகள்லாம் குறைஞ்சி இதோட உற்பத்தி குறைஞ்சி இதோட பயன் குறைஞ்சி இந்த நெல்லோட வரலாறு குறைய, இதுதான் வந்து நடந்த விஷயம். இப்போ நீங்கள் காட்டியானம் இன்னமும் பராமரிச்சுட்டு வந்துட்டீங்களா? நல்லா வந்து வந்து பார்த்தீங்கன்னா தடப்பள்ளி அரக்கன்கோட்டை காளிங்கிராயன் வாய்க்கால் பொன்னி பாசங்களுக்கு தண்ணி திறந்து விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது நெல் மட்டுமே வைக்க முடியும், அங்கே கிணற்று பாசனம் கிடையாது. அப்போது நீங்கள் பங்களா ஒவ்வொரு தோமநாய்க்கு பாளையம், நஞ்சை புளியம்பட்டி, மூலவாய்க்கால், செய்யாம்பாளையம் இந்த மாதிரி கரைகளில் வந்து நெல் வச்சிங்கன்னா அது வந்து 130 நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய நெல்லை தான் வைக்க முடியும். ஆனால் எல்பிபி 1 நம்பரில் வந்து இதே அரசாங்கத்தினால் நெல்லுக்கு தண்ணி திறந்து விடுவாங்க, அதுவும் அரசாங்கத்தினால் 130 நாளைக்கு தான் தண்ணி திறந்து விடுவாங்க. இருந்தாலும் இங்கே வந்து அந்த கிணத்து பாசனம் இருக்கிறதுனால நான் அந்த பாக்கி இருக்கக்கூடிய விதை நெல் விட்டு அந்த நாற்றாங்கால் இருக்கக்கூடிய அந்த 20 நாள் 25 நாள் நெல்லை நாற்றாங்காலை வந்து என்னோடய கிணற்று பாசனத்துடைய தண்ணியை வச்சு நான் நாற்றுவேன். அப்புறம் வாய்க்காலில் வரக்கூடிய தண்ணியை வச்சு அதை நடவு பண்ணி ரெகுலராக வரக்கூடிய நெல் மாதிரி அதை வந்து பண்ணும்போது 130 + 20 = 150 இப்படி அட்ஜஸ்ட் ஆகி 10வது நாட்களில் நான் கிணற்று பாசனத்தை வச்சு அந்த நெல் அறுவடையோட முடிவுள்ள கிணற்று பாசனம் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால இங்கே வந்து அரசு அந்த நெல்லுக்கும் தண்ணி விடும்போது இந்த உதவியோடு நான் வந்து அந்த நெல்லை தயார் பண்ண முடியும். நெல்லை தயார் பண்ண முடிகிறது மட்டுமல்ல, அந்த நெல்லுக்கு வேணுங்கிற விதைகளையும் நான் பராமரிக்க முடியுது,
குறிப்பாக மருத்துவ குணம் கொண்ட இந்த காட்டு யானம் அரிசி மக்களுக்கு பயன்பெறும் வகையில் நானே உற்பத்தி பண்ணி நானே அதை அரிசியும் பண்ணி தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதை கமர்ஷியலாக உங்களால் கேட்குற இப்போ நம்ம வியூவர்ஸ் பார்ப்பாங்க பார்த்துட்டு இவ்வளோ பயன்கள் இருக்குதுன்றது இந்த பதிவில் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. தெரியும் போது அவங்களுக்கு ரெகுலராக அவங்க குவான்டிட்டி நிறையா வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் லெவல் நீங்கள் வந்து ஒரு லெவலுக்கு மேலே மார்க்கெட்டில் கொடுத்துருவீங்க. இதை வந்து நீங்களே ப்ராசஸ் பண்ணி கொடுக்க முடியுங்களா? நானே வந்து பார்த்தீங்கன்னா இப்போவுமே என்கிட்ட உங்களை மாதிரி நண்பர்கள் தெரிஞ்சு வந்து கேட்ட மாதிரி இதுக்கு முன்னாடியும் நான் தயாரித்தத பொதுமக்களுக்கு பயன்பெறும் வகையில் நான் எவ்வளோ தயாரிக்கிறேனோ அந்த தயாரிப்பை அரிசியாக பண்ணி வந்து பொதுமக்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஒரு பகுதியை விதைக்குன்னு எடுத்து வச்சுக்கேன், பாக்கி இருக்கிறத வந்து அரிசி பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இது 6 மாத பயிருங்கிறதுனால உங்களுக்கு இதை வந்து 5 ஏக்கரா 10 ஏக்கரா அப்படிங்கிற மாதிரி விதைப்பு செஞ்சு அதை நெல் பண்ணி நெல் அரிசி பண்ணி நடைமுறைக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுங்கிறது கஷ்டம். கிணற்று பாசனத்தோட சப்போர்ட்டோடு பண்ணுறதுனால ஒரு 1 ஏக்கரா 2 ஏக்கரா இந்த மாதிரி வந்து பண்ணி அதுக்கான தேவையிருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து சிவப்பரிசிங்கிறதுனால இதோட மருத்துவ குணம் தெரிஞ்சு இதோட பயனை தெரிஞ்சு கேட்டு வாங்குறவங்க குறைச்சலாக தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் 10 ஏக்கரா 20 ஏக்கரா உற்பத்தி பண்ணாலும் இதை கொடுக்க முடியாது. நான் வந்து பண்ணக்கூடிய அளவு கொடுத்துட்ருக்கிறவங்களுக்கு பயனாக இருக்கும். இந்த மாதிரி யாராவது கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் இன்னும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இப்போவும் எல்பிபி 1வது வாய்க்காலில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி திறந்து விட்டப்பட்ட தண்ணீரில் இப்போவுமே நான் வந்து என்னோடய தோட்டத்தில் காட்டியாமல் 1 ஏக்கரா பயிர் பண்ணுவேன். அதுக்கான நாட்டாங்கால் தயார் வந்து நான் வந்து முதல்லயே என்னோட கிணற்று நீரை வச்சு நாட்டாங்கால் ரெடி பண்ணி விதைய வந்து விதைச்சு இப்போ வந்து நடவு முடிஞ்சு அது வளர்ச்சி நாங்கள் நல்லதுமா இருக்கும். அதோட பயன் 2-3 மாசத்துல வரும்போது அதை மீண்டும் அரிசியாக்கி பயனாளர்களுக்கு தேவைப்படுவதற்கு கொடுக்கும். இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இப்போ ஒருத்தங்க ஒரு பப்ளிக் குப்பன்ஸ் இருக்காங்க, அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல நல்லா சர்ச் பண்ணி சோர்ஸ் பண்றாங்க, அந்த செகப்பரிசி இருக்குது, அந்த செகப்பரிசி அது என்ன ரகமா இருக்குங்க? இது காட்டி செகப்பரிசி 2-3 வெரைட்டி இருக்கு, ஆனா காட்டி அது ப்ரௌன் ரைஸ் இருக்கும். இது வந்து செகப்பரிசிங்கிறது காட்டியானத்தோட சிறப்பு. இந்த மற்ற எல்லா அரிசியுமே வெள்ளை அரிசி. நீங்க ஆணைக்கோமன் சொன்ன பாத்தீங்களா, அதுவும் 6 மாத பயிர், ஆனா அது வெள்ளை அரிசி. இது வந்து செகப்பரிசி, இது வந்து அது ஒரு ஸ்பெஷல். ஆனால் வந்து ஒருவேளை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எனக்கு தெரியாது காட்டியானத்தை தான் கொடுக்குறாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா இவ்வளோ வந்து ப்ரொடக்ஷன் டிமாண்டு மொத்தமாக இருக்கிறதுனால மேபி அது அவங்க கொடுக்குறது செகப்பரிசியில் வேற ரகமாக கொடுக்குறோம். ஏன்னா வந்து ப்ரௌன் ரைஸுங்கிற பேர் தான் கேரளா மக்கள் பூரா சாப்பாடே அரிசி தான் சாப்பிட்டுருக்காங்க. அந்த ப்ரௌன் ரைஸ் வேறு, காட்டியானம் வேறு. அந்த வந்து அந்த ப்ரௌன் ரைஸ் கேரளா மக்கள் அவங்களுடைய தினமும் பயன்பாட்டுக்காக சாப்பிடப்படும் அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸ், ஒட்டுமொட்ட குண்டாக மோட்டார் ரைஸ் அது வந்து ப்ரௌன் ரைஸ். இது வந்து செகப்பு அரிசி. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 மாத பயிர். இது 6 மாதம் பயிர் பண்ணி விளைவிச்சு நெல்ல அரிசியாகி கொடுக்குற வரைக்கும் இதோட ப்ராசஸ் வந்து முற்றிலும் மனித உழைப்பாளியே செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து நீங்கள் மிஷினில் நடவு பண்ண முடியாது, மிஷினில் அறுவடை பண்ண முடியாது, மிஷினில் வந்து அந்த பில்லை வந்து கட்ட கட்ட முடியாது, வந்து தூண் எதுவுமே வந்து நீங்கள் மிஷினில் பண்ண முடியாது. முழுவதும் மனித உழைப்பாலேயே நாற்றாங்கால் முதல் அரிசி செய்யும் வரை உங்களுக்கு வந்து அது மனித உழைப்பிலேயே வரக்கூடிய ஒரு நெற்பயிர். என்றைக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, மிஷினில் பாலிஷ் ஆகி வரக்கூடிய அரிசிக்கும் கைக்குத்தல் அரிசிக்கும் அந்த கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வெள்ளை வெளியேந்து இருக்கும், அது கொஞ்சம் மங்கலான கலராக இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஆப்ரேஷன் பாபாவுக்கும் கலர் வேறையாக இருக்கும். வந்து அப்படி உங்களுக்கு வெள்ளை வெளியேந்து இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரிய அரிசியிலேயே பேரே வெள்ளப்படும். அந்த அரிசியை பயன்பட்டு உணவுக்குன்னு வச்சுட்டோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை வெளியேறும், அந்த அரிசியே பேரே வெள்ளைக்கு. இப்போ இந்த பயிர் நான் ஒரு ஆர்டிக்கல்ல நம்ம கேள்விப்பட்டது, அதாவது யானை உள்ள வந்து ஒரு இடத்துல அதை சேதப்படுத்தினாலும் சரி அது வந்து ஒளிந்து மறைந்து இருந்தாலுமே கண்டுபிடிக்காத அளவுக்கு உயரம் இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மைதான், 2 விஷயத்த சொல்லுவாங்க. இந்த அரிசியை சாப்பிட்றதுனால உடல் யானை வலிமையா இருக்கக்கூடிய இடம் உடல் வலிமையாகும், உடல் பலமடையும்.
அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலையும் மூதாதையர்கள் சொல்லுவாங்க. ரெண்டாவது, நார்மலாக வளரக்கூடிய நெற்பயிரோட பில்லு 2 அடி 3 அடி தான், ஆனால் இதோடு 8 அடி உயரம் வளரக்கூடிய 8 அடி உயரம் வளரக்கூடிய ஒரு பில்லில் நீங்கள் ஒரு யானை போய் உள்ள நின்றாலும் யானை நிற்கிறது உங்களுக்கு வந்து இது தெரியாது. அதோட தூர்க்கட்டு, அதோட நடவு முறை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டு யானத்தில் விதைக்கே வெறும் 5 கிலோ நெல் இருந்தால் நார்மலாக உங்களுக்கு வந்து வயல்வெளி கலக்கி நெல் நடுறவங்களுக்கு ஒத்தநாட்டு முறையில் நார்மலாக நடவு பண்ணுறவங்க 20 கிலோ 18 கிலோ 25 கிலோ வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஏக்கராவுக்கு தேவைப்படும். ஆனால் காட்டு யானம் நெல்லை நடவு பண்ணுறதுக்கு 5 கிலோ விலை நெல் இருந்தால் போதுமானது. என்ன காரணம்னா அதோட தூக்கட்டு மிக பெருசாகும், அதனால் அதோட நடவே 1 அடிக்கு 1 அடி நூல் பிடிச்சே மார்க்கு. நீங்கள் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு எப்படி நடவு பண்ணாலும் 1 அடிக்கு 1 அடி நடவு பண்ணாலே போதும். அப்போ அந்த 1 அடிக்கு 1 அடி நடவு பண்ணும்போது நாளைக்கு வளரக்கூடிய காலகட்டத்தில் அந்த தூக்கட்டும் அதோடைய வளர்ச்சியும் அவ்வளோ பெருசாக வரதுனால ரொம்ப அந்தளவுக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டம். ஏதோ ஒரு சமயத்தில் அந்த 7 அடி 8 அடி வரைக்கும் வரக்கூடிய அந்த சமயத்தில் நம்மளுக்கு வந்து கதிர் முட்டிடும். அந்த சமயத்தில் ஏதாவது அது மொத்தமும் ஒரு பல்காக மானாவாரியாக கூட விளைவிச்சிருக்கிறது மூதாதையன்னு சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு வந்து பெருசா உரம் போடணுங்கிற அவசியம் இல்லை. மற்ற வகையான வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. பராமரிப்பு மிக குறைவு, பலன் மிக அதிகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெல் ரகம். இது வந்து சிவப்பரிசிங்கிறதுனால உங்களுக்கு பல மக்கள் வந்து இதை வந்து ஒரு மருத்துவ பயனாக தான் சாப்பிடுவாங்க. காலையில் அந்த காலத்துல பழையதான் சாப்பிடுவோம், கரைச்சி குடிக்கிறதுக்கும் பழையதை சாப்பிட்றதுக்கும் இந்த அரிசி ரொம்ப உகந்தது. அதை தவிர இந்த அரிசியை சாப்பிட்டு அந்த காலத்துல எல்லாம் தொலைதூர பயணத்துக்கு வாகனங்கள் கிடையாது, நடை பயணம். அப்போது இந்த அரிசியை சாப்பிட்டு அடுத்த இடத்துக்கு நாம் போய் சேர்ற வரைக்கும் நடுவில் உங்களுக்கு டீ கடை, உங்களுக்கு வந்து ஹோட்டல்ஸ், மெஸ் அந்த மாதிரி இருக்கு. அப்போது இதை சாப்பிட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் உங்களுக்கு ஒரு தூய்வோ சோர்வோ ஏற்படாத அளவு உங்களுடைய உடலை வந்து அந்த மாதிரி அந்த கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த அளவு வந்து ரொம்ப வந்து உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்குமே இந்த அரிசி சிறப்பு வாய்ந்தது. அதனால்தான் சர்க்கரை நோயாளிகள், திருப்பி திருப்பி நான் குறிப்பிட்டு சொல்கிறோம், சர்க்கரை நோயாளிகள் இந்த அரிசியை சாப்பிட்டா அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் மெயின்டைன் ஆகும், உடனே ஜாஸ்தியாகுது குறையிறதுங்கிறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக உடலுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவு தான் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்பு தான் வந்து ஏற்றிக்கும். அது எதுக்கு அடுத்தவரை மருத்துவ குணம் என்னென்னா பெண்கள் தான் இன்றைக்கி பயங்கரமாக கேன்சரில் வந்து இருக்கிறதுனால அது ஈரோடு மாவட்டம் கேன்சர்னால பெருசாக பாதிப்படைஞ்சிருக்கிற மாவட்டம் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களான செய்தித்தாளியாலும் நிறையா நம்ம பார்க்குறோம், தண்ணியினாலும் சொல்கிறாங்க, எது நிரூபிக்கப்படல. அப்போது கேன்சர் செல்ஸ் வராமல் தடுக்கிறது இருக்கக்கூடிய கேன்சர் செல்ஸை அழிக்கக்கூடிய வல்லமை இந்த அரிசிக்கு வந்து உண்டுங்கிறது வந்து மருத்துவ குணமே சொல்லணும். அதனால் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ, குழந்தைகளுக்கு, கருவுற்ற தாய்மார்களுக்கு, சர்க்கரை நோயாளிகளுக்கு, நோய் எதிர்ப்பு சக்திக்கு அப்படின்னு டெய்லி அன்றாட உணவுக்கு சாப்பிட்டு இந்த வழக்கம் போய் இன்னைக்கு ஒரு மருந்தாகவாவது வாரத்தில் 3 நாட்கள் ஏதோ ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுன்னா உடல் ஆரோக்கியமாக கண்டிப்பாக அப்படிங்கிறதுனால இதை பற்றி பயன் தெரிஞ்சவங்க எங்கிட்ட கேட்பாங்க, எங்களுக்கு வேணும்னு சொல்லுவாங்க. நான் அரிசி பண்ணி யாரெல்லாம் முதல்லயே புக் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இருக்க இத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்னு சொல்லுவேன். இதை பார்த்து நிறைய கேட்கலாம், ஆனா அவங்க யார் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. தீந்து போச்சுன்னா அரிசி, ஆனா இதை நான் ரெகுலரா பயிர் எடுத்தாரு. இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சுமார் 1 ஏக்கரா வந்து 1.5 ஏக்கரா வந்து நடவு பண்ணி நடவு இருக்கு, பயிர் வந்து வளர்ந்து வளர்ந்துருக்கு. இப்போ இந்த பர்டிகுலரா இந்த பிரீடு, இந்த பாரம்பரிய இந்த ரகத்தை உங்க தலைமுறையில எந்த அளவுக்கு வந்து நீங்க அதை டெவலப் பண்ணிருக்கீங்க, இல்ல அப்படியே செக்யூரா எந்த அளவுக்கு வந்துகிட்டே இருக்கிறதுன்றத பத்தி சொல்லுங்க. இப்பதான் வந்து பொதுமக்களுக்கும்
இளைய தலைமுறைக்கும் பாரம்பரியம் வரைமுறையில் காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இப்போ தான் திரும்பியுமே வந்து இந்த ராகி கம்பு சோளம் பாரம்பரிய அரிசி வகைகளுக்கு தான் திரும்பி பார்க்குறாங்க. சிறுதானியங்கிறது மில்லட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா குதிரவாளி வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திணை சாமை வரகு பனிவரகு இப்போ அதெல்லாம் தான் திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் எல்லாருமே அது நடைமுறைக்குறாங்க. ஏன்னா எதுக்கு அதெல்லாம் சொல்கிறேன்னா இந்த பகுதி மலை சார்ந்த பகுதி, கம்பு காட்டு கம்பு உங்களுக்கு அது குத்தி புடைச்சி எடுத்தாதான் சாப்பிடணும். ராகி மானாவாரி பயிர் இந்த மாதிரி இங்கே தான் தயாரித்து இப்போ தான் அரசே அதுக்கான கொள்முதல் சேகரிப்பு நிலையங்கள்லாம் விவசாய பயன்பாட்டுக்கோசம் அமைச்சிருக்காங்க. சத்தியமலை தாளவாடி சத்தியமலை அடுத்த ஒரு தாளவாடி மலையோட மக்கள் அந்த மக்கள் தான் வேட்டு விருந்து. இப்போ நாம் பண்ணுறதுலாம் அரிசி வாய்கள், அவங்க பண்ணுறதுலாம் தானியங்கள். இதுதான் இந்த பகுதியோட சிறப்பு. திருச்சி தஞ்சை நெற்களஞ்சியத்துக்கு அடுத்தபடியாக நம்ம பகுதி தான் வந்து நெற்பயிர்களுக்கான பெரிய காலம். கடப்பள்ளி அரங்கன் கோட்டை காலிங்கராய் பவானி சாகர் டேமை நம்பி தான் இத்தனை விவசாயம் வந்து நடக்கும். கிட்டத்தட்ட இந்த பகுதி அதெல்லாம் 2.5 லட்சம் ஏக்கர் இளைநிலங்கள் இந்த பவானி சாகர் டேம்னால பயன். இப்போ உங்கள் தலைமுறையில் நீ எத்தனாவது தலைமுறையாக இந்த பயிரை வந்து நீங்கள் பாதுகாத்து வந்துருக்கீங்க உற்பத்தி பண்ணி? சிவராம சாஸ்திரியார், சுப்பா சாஸ்திரியார், அகோபுர சாஸ்திரியார், வெங்கட் நாராயண சாஸ்திரியார், நான் ஏகேஎஸ் சாஸ்திரி அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் நான் 5வது தலைமுறையாக வந்து வச்சுருக்கேன். எனக்கு அடுத்தபடியாக என் பையன் அவன் வந்து இப்போ வந்து எல்எல்பி ஆனர்ஸ் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் படிச்சுருக்காரு. அவனும் இந்த கொரோனா காலகட்டத்தில் வகுப்புகள் இல்லை, அவங்க தாத்தாவோட இந்த நெற்பயிர் சம்பந்தமாக வயல்வெளிக்கு போய் இப்போ அவனும் இதை பற்றி தெரிஞ்சுட்டு அவனும் ஆர்வமாக இதை வந்துட்டு இருக்கான். அவனோட தலைமுறை வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பரிணாமம் கொடுத்து அதுக்கப்புறம் அது வரைக்கும் இப்போ வரைக்கும் நடவடிக்கை பண்ணிட்டு இதுக்குன்னு வந்து நான் வந்து 10 ஏக்கரா 50 ஏக்கரா பண்ணுறேன்னாட்டியும் நார்மல் விவசாயமாக நெல் வச்சு எடுக்கிறதுக்கு ஒரு எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த பாரம்பரியம் பழமையும் விட்டு கொடுக்காம காப்பாற்றணுங்கிறதுனால 1 ஏக்கரா 2 ஏக்கரா காட்டியானமும் ஆனக்கொம்பும் போட்டு போயிருக்கிறதா. ஏன்னா ஆனக்கொம்பன் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை அரிசி, அது வடாத்துக்கு தான் மெயினாக பயன்படுவோம். இந்த ரசம் சாப்பாடு வந்து வடா பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா வடாத்துக்கு ரொம்ப ஃபேமஸானது ஆனைக்கொம்பன் அரிசி. அந்த காலத்துல எல்லாம் வடாம் போடுறவங்களே ஆனக்கும் பரிசியில் போட்டிருக்கா அப்படின்னு கேட்டுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி குழவழ குழன்னு அந்த குழைவு தன்மை உடைய அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ஆனைக்கும், அதுவும் 6 மாத பயிர், இதுவும் 6 மாத பயிர். இது உணவுக்கானது, அது வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் அந்த மாதிரியான அதோட பில்லே வந்து அதுவும் அது பண்ணால் 6 அடி 8 அடி அதுவும் 6 மாத பயிர். இப்போ முந்தைய காலங்களில் இது வைக்கோல் இன்னைக்கு வந்து ஒரு 130 130 நாள்லேயே வைக்கோல் வந்துருக்கு. ஆனால் உயரம் குறைவு, அது வந்து 180 நாள் ஆனாலும் அது உயரம் அதிகம். அப்போ அந்த சமயங்களில் கால்நடை வளர்ப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சு இதை பயன்படுத்தி? அதாங்க நம்ம அந்த காலத்தோட நம்மளோட விவசாயமே நுனி நீட்டு நடு மாட்டு அடி காட்டு அப்படிங்கிற கான்செப்டில் தான் நாம் வந்து விவசாயமே பண்ணிக்கிறோம். ஒரு கம்பாக இருக்கட்டும், ராகியாக இருக்கட்டும், அரிசியாக இருக்கட்டும், அது நுனி வீட்டுக்குன்னா நெற்பயிர் நுனியில் வைக்கக்கூடிய வீட்டு பயன்பாடு. நடுவுக்குரிய பில் வகை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாட்டு பயன்பாடு. கீழ் இருக்கக்கூடிய அந்த வேறு செடி சட்டையில் அப்படியே உழப்பட்டி மக்கிறதுனால அது வந்து காட்டு இப்படிங்கிற கான்செப்டில் தான் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏன் இந்த அரிசிக்கு அவ்வளோ முக்கியத்துவம், இந்த நெல்லுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா இது 8 அடி வசரக்கூடிய 8 அடி 7 அடி வளரக்கூடிய ஒரு பயிர் 1 ஏக்கராக இருந்தாலே அன்னைக்கெல்லாம் டில்லர் டிராக்டர் நடவு மிஷின் உழவு மிஷின் இல்லாத காலகட்டத்தில் பூராமே நாடுகள் முடியாது. அப்போது மாட்டு தீவனத்துக்குன்னு இது 1 ஏக்கரா 2 ஏக்கரா வந்து வளர்த்தி எடுத்து போர் போட்டு வச்சிட்டோம்னா இதோட வளர்ச்சிக்கும் திக்னஸாக தட்டு மாதிரி இருக்கும். அறுத்து மாட்டுக்கு போட்டால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். எப்படி அரிசி நாம் கொஞ்சம் சாப்பிட்டாலே இதெல்லாம் பாருங்கிறாங்க வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கோ அந்த மாதிரி அந்த தட்டு அவங்க சாப்பிட்டுட்டு
அதுவும் இதாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தீவனத்துக்கும் பிரச்சனை இல்லை. அன்றைக்கி விவசாயத்தை நம்பி சாணிக்கான எருள், மாட்டுக்கான தீவனம், இது எல்லாமே வந்து இதோட வந்து பயன்பாடுனால சிறப்பாக சத்தியமங்கலத்தில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த ரகத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க. இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு தமிழக முழுவதும் இதை பெருமளவில் வந்து சேமிக்கிற மக்கள் குறிப்பிட்டு தான் இருக்காங்க இல்லை அதிக அளவில் இருக்காங்க? இதெல்லாம் சொல்லணும்னா குறிப்பிட்டு விரல்விட்டே இல்லை. இப்போ நார்மலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நானே எங்களுடைய குடும்பமே தடப்பள்ளி அரக்கன் கோட்டையில் இருக்கக்கூடிய பூமிகள் தஞ்சை கோயில்பட்டி பங்களாபுத்தூர் தர்க்கம்பட்டி செய்யாபாளையம் மூலவாய்க்கா அப்படிங்கிற பகுதிகளில் எல்லாரும் நெல் வச்சுருக்காங்க. ஆனால் அத்தனை நெல் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய நெல் தான். இந்த மாதிரி வந்து நாகப்பட்டினம் நாகர்கோயில் திருநெல்வேலி அப்படின்னு அந்தந்த பகுதியில் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் பத்து இருபது பேர்னு ரொம்ப குறைச்சலான நபர்கள் தான் என்ன மாதிரி வந்து இதை பயிரிடுறவங்க இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஏதாவது திடீர்னு நெல் விதநிலைக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா அவங்களுக்கும் நான் கேட்பேன், எனக்கு அவங்க விதநிலை வச்சுக்கணும். இப்போ எங்கிட்ட இன்னும் ரெண்டு மாதத்துல மூணு மாதத்தில் விதநிலை வந்துடும், இப்போ அவங்க கேட்பாங்க, அவங்களுக்கு நான் அமைச்சு கொடுக்கணும். இப்படி நாங்கள் பண்ணிக்கிறதுனால தான் இந்த விதையை வந்து பாதுகாக்க முடியும். இந்த விதையை இன்னொரு ஒரு வருஷத்துக்கோ ரெண்டு வருஷத்துக்கோ வந்து விட்டுட்டோம்னா அப்படி இந்த விதை இல்லாமல் போகும், இந்த நெல் இல்லாமல் போகும், அரிசி இல்லாமல் போகும். அப்புறம் ஏன்னு இன்னொன்று, நானுமே எனக்கு ரொம்ப சர்க்கரை, இந்த அரிசி சாப்பிட்றதுலேருந்தான் அந்த சர்க்கரைக்கு கட்டுப்பட்டுங்கிறது நானே ஒரு உதாரணம் சொல்லுவேன். தயப்பட்டு இன்னும் சொல்ல போனால் நான் மட்டும் இல்லை எல்லாரும் பயன்படுறதில்ல, என்னோட பயன்பாட்டிற்காகவும் மெயினாக வந்து இந்த வந்து நிலை வச்சு அந்த வரக்கூடிய நெல்லுலேருந்து அரிசி பண்ணி அந்த அரிசியை வந்து சாப்பிட்றேன், மோரில் கரைச்சி குடிக்கிறேன், சாப்பாடாகவும் சாப்பிட்றேன், எந்த விதமாகவும் அதுக்கு. இப்போது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ்னு ஒன்று இருக்குது, அங்கே அந்த ஒரு சில விதைகள் பாரம்பரிய விதைகள் கமர்ஷியல் நார்மலாக இருக்கிற ஒரு சில விதைகள் அந்த மாதிரியான ஒரு சில விஷயத்தை அவங்க ஜெர்ம்பிளாஸத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அது எப்படின்னா அது இவ்வளோ குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து அவங்க ஒரு ப்ரிசர்வேட்டிவ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்த தேவைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அது ஃபியூச்சரில் வந்து அதனோட வந்து எதுவும் வந்து டிமாண்ட் ஆயிடக்கூடாது, அது ஒரிஜினாலிட்டி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த விதைகள்லாம் வந்து நல்லா வந்து அவங்க காப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு பருவத்தில் நீங்கள் அவங்க கொடுத்தீங்கனாலும் அவங்க டெபாசிட் பண்ணி வச்சுருப்பாங்க, அது உங்களுக்கும் இந்த ஃபியூச்சரில் வந்து அந்த என்டையர் சொசைட்டிக்குமே வந்து அதனோட குவான்டிட்டி வந்து நீங்கள் கொடுக்குற அளவு வால்யூம் வந்து அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது வந்து ஃபர்தராக அந்த பயிர் வந்து அழியக்கூடாதுக்கு நம்ம அவங்க அவ்வளோ சீக்கிரம் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதில் கொடுத்தாலும் அது நல்லதுங்க. கண்டிப்பாக நல்ல தகவல் இருக்குது. ஏன்னா அரசும் இந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரியம் இந்த மாதிரி நம்மளுடைய பழமையை விட்டு கொடுத்துருக்கூடாது காப்பாற்றணும்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு உதாரணமாக சொல்ல போனோம்னா இங்கே இருக்கக்கூடிய பௌத்தம்பாளையத்தில் தான் காங்கேய இன மாடுகள் அந்த இடம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு வந்து பண்ணையே வச்சுருக்காங்க. பௌத்தம்பாளையத்தில் நாட்டு மாட்டு பண்ணை அரசாங்கத்தால் நடத்தப்படுற பண்ணையே இங்கே இருக்குது. அங்கே ஒன்று என்ன இது கிடைக்கும்னா காங்கேய மாடு மட்டும்தான் இருக்குது, காங்கேய மாட்டோட பால் வேணும்னா அது வாங்கிக்கலாம். அந்த இதை வச்சு தான் வந்து அதை நடத்திட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிற தகவல் நல்ல தகவல், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும். எனக்கு என்னென்னா ஒவ்வொரு தினமும் நாங்கள் வந்து பயன்படுத்தி இது எனக்கும் உபயோகமாக இருக்கும். சர்க்கரைக்கு இப்போ பிரியாணி எனக்கு சில்லி சர்வா மாப்பிள சர்வா வெள்ளைப்பூண்டி ஆனால் காட்டியானம் அப்போ இப்போ ரொம்ப கருப்பு கவுனி இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது கருப்பு கவுனி. அந்த மாதிரி இப்போ மக்களும் மீண்டும் நம்ம பழமையை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிருக்கோம். அந்த மாதிரி வந்து திரும்பக்கூடிய இடத்துலையே மீண்டும் இதெல்லாம் வரத்துனால இது அழியாது, அரசாங்கத்தோட உதவியாக கண்டிப்பாக காப்பாற்றும். அதுலாம் மாற்றுக்கிறதே கிடையாது. இது வந்து நாளைக்கு எனக்கு சப்போஸ் பாதுகாக்க முடியலன்னா அங்கே வச்சு வேணுங்கும் போது அந்த இருக்கும். அவங்க ரிசர்ச் பர்பஸ்க்காண்டி ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் யூஸ் பண்ணிக்குவாங்க, விவசாய பர்பஸ் நம்மள மாதிரி உங்களை மாதிரி இருக்க மக்கள் யாருனாலும் வாங்கி பயன்படுவாங்க கண்டிப்பாக. நாளைக்கு உங்களுக்கு வந்து ஒரு அச்சம் இருக்காது, ஏன் அப்படின்னா அந்த ஒரு இடத்துல வந்து நம்மளோட மெட்டீரியல் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்றது அது ஒரு பயன் தானே. அடுத்தது இந்த பர்டிகுலராக இந்த டோட்டல் பெல்ட்டு எந்த மாதிரியான விவசாயம் சார்ந்தது அந்த சத்தியமங்கலம் பற்றி? சத்தியமங்கலங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட விவசாயம். எப்படின்னா இங்கே மதுரைக்கு எடுத்தக்கூடிய மல்லி இங்கிருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏற்றுமதி
சம்மன், வாழை, கரும்பு. பன்னாரியம்மன் சுகர் ஃபேக்டரி கரும்பே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பகுதி மக்களுக்கோசம் தான் ஆலையே இருக்கு. மஞ்சள், மஞ்சள் மாநகரம். அதுக்கப்புறம் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போனோம்னா பங்களாபுரம் வழியாக இருக்கு சொன்ன மாதிரி நெல். இதெல்லாம் தான் இங்கே இருக்கக்கூடிய வந்து மலைப்பகுதிக்கு போயிட்டீங்கன்னா கம்பு, ராகி, சிறுதானியம். அது இங்கே இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு, வாழை, மஞ்சள், நெல், பூ. இங்கே சம்மங்கிக்கும் மல்லிக்கும் பெரிய மார்க்கெட் இருக்குது. அதே மாதிரி மஞ்சளுக்கு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மாவட்டமே மஞ்சளோட ஃபுல்லாக. அதே மாதிரி இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மலர் ஏற்ற முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழை வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு வரும்போது இங்கிருந்து தான் வந்து நிறைய வாழை அது இதெல்லாம் தான் இங்கே கரும்பு விட்டுட்டு நீ வந்து வேணா இந்த தொழிலுக்கு வந்துடுன்னு கூப்பிட்டா வரமாட்டேன். அப்போ விவசாயத்தில் லாபம் இல்லாம தொடர்ந்து விவசாயம் பண்றத பொதுமக்கள் பார்வையில நீ லாபம் இல்லாம பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 24 ரூபா 50 பைசாவுக்கு நெல் அரசு கொள்முதல் பண்ணுது. ஆனா பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அது அரிசியா வரும்போது 80 ரூபா குவாலிட்டியான தரமான அரிசி நீங்க வந்து கடையில வாங்கி சாப்பிடுங்க. இவ்வளவு வித்தியாசம் இல்லை. விவசாயம் தாண்டி இடையில இவ்வளவு பெனிஃபிட் இருக்காங்க. அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவன் நம்ம வீட்டு எள்ளி போடுறது 10 ரூபாய்க்கு 8 ரூபா 10 ரூபா 12 ரூபாய்க்கு போடுறோம். நீங்க அதே எள்ளிய மக்கள் வந்து வாங்கி குடிக்கும் போது 25 ரூபாய் 30 ரூபாய். அப்போ அந்த விவசாயி பயன்படலாம் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன காரணம்னா அதுலேயே அவங்க பழகி இது வந்து எங்களோட தொழில் உணர்வு மரபு மரபு அதை விட்டுட்டு வந்து போக முடியாது. இதான் பண்ணிட்டு இருக்கோம் ஏதோ வந்து. ஆனால் ஒரு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி 100 ரூபாய்க்கு போகுது அப்படிங்கும்போது ஜாக்பா அது உண்டு. அந்த வெங்காயம் திடீர்னு 200 ரூபாய்க்கு போகுது ஜாக்பா. அந்த மாதிரி சமயங்களை பயன்படுத்திக்கலாம். இதுதான் வந்து கரும்புக்கு, வாழைக்கு, மஞ்சளுக்கு அப்படின்னு இந்த மாதிரி பணப்பயிருக்கு வந்து நிறைய போயிட்டோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உணவு தேவைகளுக்கானதுக்கும் இந்த மாதிரி இருக்கிறது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரியான பயிர்கள் வந்து வயல்வெளியில் என்ன பண்ண முடியும். அப்ப அங்க இருக்கக்கூடிய இடத்துல ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய விவசாயம் வந்துட்டுதான் இருக்கு. அங்க நெற்பயிர்கள் உற்பத்தி ஆயிட்டா இருக்கு, மலையில தானியங்கள் உற்பத்தி ஆயிட்டா இருக்கு. ஆனா இன்னைக்கு அதுக்கு மாற்றம் வந்துருச்சு ஹைபிரிட் கம்பெனி. ஏன்னா நீ குச்சி பிடிக்கிறது யாருக்கும் தெரியாது. அது வந்து எது இல்லை ரெடிமேடா போட்டா அது என்ன ஆகுமோ அப்படி டைரெக்டா வந்து ஃபீல்டுல இருந்து வந்து கிருஷி ஆச்சுன்னா உடனே எங்க கிச்சன் அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஆனா இன்னும் போகக்கூடிய நீங்க அடுத்த 10 வருஷத்துல திரும்பி அடுத்த பழமைக்கு வந்துடும். அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு, இளைஞர்களுக்கும் இருக்கு. ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு அந்த தகுந்த மாதிரி வியாதிகளும் இருக்கு. ஆமா, அதனாலயே பாதுகாப்பு மாறினாங்க. எது சாப்பிட்டாலும் இந்த ஹைபிரிட்டு உடனே வந்து ஜங்க் ஃபுட்ஸு ஃபாஸ்ட் ஃபுட்ஸு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து இன்னும் சொல்ல போனால் நெய்யே பாலை காய்ச்சி தயிர்லிருந்து வெண்ணு ஆடை எடுத்து அதை வெண்ணை பண்ணி காய்ச்சிருந்தேன். நெய் பச்சை பாலையே எடுத்து க்ளீம் பண்ணிட்டு கொடு அந்த வித்தியாசமே பண்ணலாம் வந்துட்டா இருக்கு. அதனால் மக்களுக்கு இன்னைக்கு தான் அந்த விழிப்புணர்வுலாம் வர ஆரம்பிச்சு. கண்டிப்பாக வந்து ஒரு காலகட்டத்தில் நம்ம நாடு விவசாயம் சார்ந்தாலும் என்ன வளமில்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏற்றப்படும் விழிப்பாடு அப்படின்னு
அப்படிங்கிற இதில் நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய மரபு, நம்மளுடைய உணர்வு, நம்மளுடைய பழமை, நம்மளுடைய பாரம்பரியம் என்றைக்கும் நிலைக்கும். அடுத்தது கடைசியாக, அதாவது நீங்கள் இந்த காட்டையாக இந்த பர்டிகுலர் இந்த அரிசியை ஆணைக்கோட்டம் இந்த நெல் வகை அரிசியை நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இதை உற்பத்தி பண்ணுறதுக்கு இயற்கை முறையில் ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லை இன்றைக்கி கல்ச்சர் மாறிடுச்சு இது செயற்கையாகவும் நடந்துட்டு எந்த மாதிரியான முறைகள் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். செயற்கைன்னா இன்றைக்குமே நான் பெஸ்டிசைட் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் 100% இயற்கை அப்படிங்கிறது. நான் வந்து இந்த வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்டிசைட்ஸ் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கோசம் 100% பஞ்சகவ்யாவும் யூஸ் பண்ணுவேன், கட்டூரியாவும் யூஸ் பண்ணுவேன், சூடோமோனஸ் வேடியும் யூஸ் பண்ணுவேன், அப்பப்போ தேவைப்பட்ட உடனடி பயன்பாட்டிற்காக யூரியாவும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவேன். ஆனால் சுப்பீரியர் கெமிக்கல் கிடையாது. சுப்பீரியர் கெமிக்கல் இந்த மாதிரி மருந்து அடிக்கிறது, நான் வந்து இந்த பூச்சி குள்ளிகள் தான் அடிக்கிறேன், பூச்சி வரட்டி அக்னியஸ்ல 3G இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கடைசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்யம் மீனமிடம் ஜீவாமிரம் இந்த மாதிரியான, இங்கே வந்து இல்லைன்னா வந்து சூடாமோன சூழல் அந்த மாதிரி இதைத்தான் வந்து யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் கொஞ்சம் இது வேணால் ரெண்டாவது இந்த மாதிரி பாரம்பரிய மீன்களுக்கு பெருசாக உங்களுக்கு பராமரிப்போ இடுபொருட்களோ கிடையாது. நீங்கள் அதுக்கு போடுற உப்பு இதுக்கு போட்டால் 3 மாதத்தில் வந்துடும், இது 6 மாதம் 15 நாள் 20 நாளைக்கு ஒரு தடவை உப்பு போட்டு ஏன்னா கொண்டு வந்த அந்த 120 நாளுக்குள்ளே கொண்டு வந்து 60 சேர்த்தாகும். இதுக்கு அப்படி போட்டு இதோட வளர்ச்சியில வேற மாதிரி போயிடும், ஒன்னு கட்டுக்குள்ளேயே கொண்டு வர முடியாது. இயற்கை சார்ந்ததா அது இயற்கை சார்ந்ததான், அதுதான் மானாவாரி பயிர் மானாவாரியாகும். விளைவிக்கக்கூடிய பயிர் வந்து பார்த்தீங்கன்னா இடுபொருட்களோட விளைவிக்கிறதும் அதில் ஆல்ரெடி நாம போடுற வந்து ஆட்டாம்புழுக்க மாடு மேய்க்கிறதுனால இருக்கக்கூடிய சாணி இந்த மாதிரியான இதெல்லாம் இயற்கையுடன் விளைந்து வளர்றதுனால அது பெருசாக உங்களுக்கு வந்து இடுபொருட்கள் தேவைப்படவில்லை. சும்மா கொசு மாதிரி கொஞ்சம் கணக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி பண்ணாலே அது வந்து இல்லை. நார்மலாக இந்த அரிசியை கொடுக்கும்போது எவ்வளோ விலைக்கு கொடுத்துட்ருக்கீங்க? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 120 ரூபா 130 ரூபா, ஏன்னா இது வந்து என்னடா அரிசி இவ்வளோ விலை நினைக்கக்கூடாது. இது வந்து தயாரிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து உற்பத்தி பண்ணி அரிசியாக கொண்டு சேர்த்துற வரைக்கும் பூராவே மனித உழைப்பு, அதனால் இதுக்கு ஏற்படக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முட்டு வலிக்கு சொல்கிற காலங்களும் அதிகளவு காலங்களும் 6 மாத காலங்கள். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் மருந்தெல்லாம் பெருசாக இருக்குது, இயற்கையிலேயே கொண்டு வரணும் பெருசாக இது கொடுத்து கிடையாதுங்கிறதுனால உங்களுக்கு வந்து மற்றது வந்து 10 கோடி 12 கோடி இருந்துச்சுன்னா இது 7. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா இதெல்லாம் சேர்த்து வரும்போது இதை நான் தயாரிக்கிறது வியாபார நோக்கத்திற்காக அல்ல, நமது தேவை போக நம்மளோட தேவை போக மற்ற தேவைகளை தெரிஞ்சு கேட்குற மக்களுக்கு கொடுக்குறது அதுதான் கொடுத்துருக்கேன். இதை நான் வியாபார நோக்கத்தோடவோ இதை உற்பத்தி பண்ணுறதுனால ரெண்டரைஸ் வாங்கி நம்ம கொடுக்கணும். ஏன்னா எப்போ வேணுமோ எங்கிட்ட போனதில் நடவு சமயத்திலையும் பத்திரிகையாளர்கள்லாம் வந்து இது பாரம்பரிய நடவு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அனைத்து பத்திரிகையாளர்களும் என்னோட நடவு சமயத்திலேயே நடவு நேரத்திலேயே என்னோட வயலுக்கு வந்து நடவை பார்த்து அதை வீடியோ எடுத்து செய்தியாகவும் போட்டிருக்காங்க, பல கட்டுரைகளும் வந்திருக்கு. இப்போ நீங்கள் வந்தாலும் என்னுடைய தோட்டத்தில் அந்த அரிசியை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் 1-2 மாதம் கழித்து வந்து பார்த்தா அதை வளர்ச்சி அறுவை சமயத்துலேயும் இதே மாதிரி நீங்கள் வந்து பாருங்கள் நாம் எடுத்த பேட்டி வந்து நீங்கள் வந்து நெல்லாறுக்கு ஆயிடுச்சு, நீங்கள் அடுத்தது அரிசி ஆகும், யாரெல்லாம் பயன்பாட்டுக்கு வேணுமோ பயனுக்கு தேவையோ ஏதாவது ஒரு நம்பர் வேணா கேட்டு வாங்கிக்கங்க அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுவாங்க. ஏன்னா நான் வந்து இதை வந்து மிகைப்படுத்தியோ இல்லை இல்லாத ஒன்றையும் இருக்கிறத கனமாக சொன்னதுக்கு அது வந்து ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இவ்வளோ நேர்காணல் இந்த அரிசி பற்றியான பயன்கள் அது இந்த சத்திய மகாலத்தை பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸு இங்கே இருக்கிற கல்ச்சுரல் விவசாய சம்பந்தமான ஒரு சில ஆக்டிவிட்டி முந்தைய மரபு எந்த மாதிரி இருக்குது முன்னைய இப்போது எப்படி எந்த மாதிரி இருக்குதுன்றத டீட்டெயிலாக நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தார். இப்போது தேவையான விவசாயி கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவர் எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் இருக்குதோ அதை பொறுத்து உங்களுக்கு அது அந்த உணவுப் பொருளாக அரிசியாகவும் சரி இல்லை ரா மெட்டீரியல் நெல்லாக இருந்தாலும் சரி அவர் கொடுப்பார். இவ்வளோ நேரம் நம்ம சேனலுக்கு நமக்கு டீட்டெயிலாக இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு
மகிழ்ச்சி, உங்களால எனக்கும் இந்த மாதிரி ஒரு பாரம்பரியம் பழமை வாய்ந்த நெல்ல மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலமா அமைஞ்சீங்க. என்னை விட உங்களுக்கு தான் அதோட பங்கு பெருசா சேர்ந்தது. ஏன்னா இதன் மூலம் பார்த்தாங்க கண்டிப்பாக தெரிஞ்சு அது இப்படியெல்லாம் நெல் இருக்கா, இப்படியெல்லாம் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்களா, இப்படியெல்லாம் ஆரோக்கியமா இந்த நெல்லால இருந்திருக்கோமா அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததுக்கு உங்களுக்கும் எங்கள் என்னையும் குடும்பத்தின் சார்பாக நம்ம ரொம்ப நன்றி.